வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இந்த சம்மரில் நீங்கள் வந்து புதுசாக வத விதச்சி நாற்றுக்களை வந்து மாற்றி வைக்கிறீங்க நல்லா இது நம்ம மாற்றி வைப்போம் அப்படின்னா அந்த வேர் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் இருக்கிற வயலுக்கு செடிகள் வந்து வாடி போயிடும் இது வந்து ரோட்டோரமாக எனக்கு கிடச்ச ஒரு வாடாமல்லி செடி அதை வந்து நல்ல ஒரு மண்கலவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா வெயில் படாதனால ஈஸியாக வந்து வாடி போயிரும் இதே மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் இருக்குது நம்ம நாற்றுகள் மாற்றி வச்சோம் அப்படின்னா அந்த சைஸில் நிறைய வாடி போயிரும் நம்ம வந்து அடிக்கடி தண்ணீர் ஊற்றுற நே மேலே தான் இருக்கும் அப்படின்னாலும் கூட கேர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் இந்த மாதிரி நாட்டுக்களை மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நேரடியான சூரிய ஒளி அதில் படாது அதனால் செடி வந்து நல்லா வந்து வாடி போகாமல் சூப்பராக வந்து வளரும் மேலே வந்து கவர் பண்ணி விட்டுருங்க இது வந்து வெறும் கவர்னால் மட்டும் இல்லை இப்போ வந்து புதுசாக நாற்றுக்கள் மாற்றி வைக்கிறீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு லிட்டரு பாட்டிலோ இல்லை ஒரு லிட்டர் பாட்டிலோ கொஞ்சமாக அந்த சைஸுக்கு செடியோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணி அந்த மாதிரி கவுத்து வச்சுனீங்களாம் கூட நான் அதுக்கு வந்து வெயில் நேரடி வெயில் படாது அதுக்கு நம்ம செடிக்கு மேலே கவுத்து வச்சிடணும் அந்த பாட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய பிளான்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து கவர் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு கவரை வந்து போட்டு விட்றேன் நீங்கள் வைக்கும் போது நிறைய தண்ணி விட்டு இந்த மாதிரி வைங்க உங்களுக்கு ட்ரை ஆ சீக்கிரத்தில் ட்ரை ஆகாது ஏன்னால் அதுக்கு உள்ளே இருக்கிற தண்ணியே போதும் ஏன்னா ரொம்ப தண்ணி வந்து ஆவியாகியும் போகாது அதனால் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா லேசாக எடுத்துகிட்டு வந்தாலும் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து கவர் பண்ணி வைக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளுக்கு பிறகு நீங்கள் எடுத்து விட்டு கவர் எடுத்து விட்டிங்கனாலும் சூப்பராக செடி வாடி வர்றதுன்னு தவிர்க்கலாம் இது இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மண்ணில் செஞ்ச செடி தொட்டியை கூட நீங்கள் கவுத்து வைக்கலாம் தொட்டியை வந்து நல்லா தண்ணியில் போட்டு முக்கி ஃபுல்லாக ஈரப்படுத்திட்டு நீங்கள் எப்படி வச்சிங்கனாலும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இது மண்ணுனால செடிக்கு ரொம்ப நல்லா ஒரு கூலிங் வந்து கிடைக்கும் அதனால செடி வாடி போகிறதும் தவிர்க்கலாம் நீங்கள் புதுசாக ஒரு பிளான் வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸி அந்த சம்மருக்கு வந்து உங்களுடைய செடிகளை வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கலாம் ஏன்னா புதுசாக மாற்றி வைக்கிறதுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ வாஸ்